வல்யதாயக நரசிம்மனே நமிப்பே கருணிப்பது எமக மங்களமா. இந்த பரம பவித்திரமான ராகவேந்திர சுவாமிகளின் சப்தாக மகோத்சவமானது, ராகவேந்திர சுவாமிகள் துறவரம் பூண்டு வேதாந்த சாம்ராஜ்யத்திலே பட்டாபிஷிக்தராக மகான் சுதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்களவரால் அமர்த்தப்பட்டு அந்த நாளான மிக புனிதமான பட்டாபிஷேகம் செய்த நாள் இந்த மாதம் கடந்த 23ஆம் தேதி. மற்றும் இந்த மகான் பூலகில் அவதரித்த நாள் நாளை மறுநாள் 29ஆம் தேதி வர இருக்கிறது. இந்த 23ஆம் தேதி பட்டாபிஷேகம் செய்த நாளையும் மகாஸ்வாமிகள் அவதரித்த பிறந்த நாளான 29ஆம் தேதியையும் சேர்த்து 7 நாட்களாக மந்திராலய மகானின் சப்தாக மகோத்சவம் என்னும்படியான ஒரு பர்வ காலம் என்று சொல்லலாம், புனிதமான ஒரு காலம் இந்த 7 நாட்கள். 13-14 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாலே மந்திராலய மகானுடைய மூல பிருந்தாவனத்தை தம்முடைய திருக்கரங்களினாலே காலையிலிருந்து இரவு வரை தொட்டு ஆராதனை செய்து வரும்படியான மிகப்பெரிய மகான் ஸ்ரீமான் பரிமலாச்சாரியார் அவரும் அடியேனும் திருப்பதி மகாக்ஷேத்திரத்திலே ஒரு இடத்திலே அமர்ந்து ஒரு நாள் இதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு நாங்கள் இருவரும் ஒரு ஆலோசனையை செய்தோம். ராகவேந்திர சுவாமிகளுடைய பட்டாபிஷேக நாளையும் அவர் பிறந்த நாளையும் ஒரு விழாவாக ஏன் கொண்டாடக்கூடாது, ஒரு உற்சவமாக ஏன் செய்து பாமர மக்களிடையே ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது என்பதாக ஆலோசித்து அந்த முகூர்த்தம் என்று அந்த மகன் பரிமலாச்சாரியாரின் ஒரு எண்ணம் இன்று கடல் போல பரவி நாடெங்கும் வெகு விமர்சையாக இந்த 7 நாட்கள் சப்தாக மகோத்சவம் நடந்து வருகிறது என்றால் அந்த பூஜ்யரின் ஒரு எண்ணம் நடைபெறுவதற்கு அவருடைய தவம்தான் காரணம். பிரத்யமாயாந்த சாநித்தியம் அர்ச்சகஸ்ய தபோபலாத். ராகவேந்திர சுவாமியருடைய சப்தாக மகோத்சவம் இவ்வளவு விஜயம்பணையாக வெகு விமர்சையாக ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு ஆண்டிலே ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு இடத்திலே ஏராளமான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னதானம் ஹோமங்கள் பிரவச்சனங்கள் ராகவேந்திர சுவாமிகளுடைய நூல்களுடைய மகிமைகளை வெகு விமர்சையாக பரப்பி கொண்டாடி வருகிறார் என்றால் நமது பூஜ்ய பரிமலாச்சாரரின் தவம்தான் அதற்கு காரணம். இது என்னுடைய வாக்கில் சான்றோர் வாக்கு. பிரத்யமாயாந்த சாநித்தியம் அர்ச்சகஸ்ய தபோபலாத். ராகவேந்திர சுவாமிகளுடைய புகழ் ஒரு 14 ஆண்டுகளாக வெகு விமர்சையாக நாடெங்கிலும் பரவி வருகிறது என்றால் யாரோ என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன் நினைத்தால் அது இவ்வளவு தூரம் நடக்கும் என்பது சாத்தியமில்லை. அப்பேற்பட்ட இந்த ஒரு விழாவை நடத்துவதற்கு அந்த மகானின் எண்ணத்திற்கு உறுதுணையாக நான் பக்கத்தில் இருந்தேன் என்ற ஒரு பெருமை என்னுடைய வாழ்நாளில் வெகு ஆனந்தம் அதாவது மகிழ்ச்சி அடையும்படி என்னை இங்கே வரவழைத்திருக்கிறது. இந்த ரீதியாக இந்த வருடம் ராகவேந்திர சுவாமிகளுடைய இந்த சப்தாக மகோத்சவமானது பூஜ்ய ஆச்சாரியரினால் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு இடங்களில் நடந்து வரும்படி பார்த்து நினைக்கும் பொழுது இன்றைய தினம் ராகவேந்திர சப்தாச்சரண காரியாச்சரண சமிதி மந்திராலயம் மட்டுமல்லாது இன்னும் அனைத்து மடங்கள் அனைத்து சன்னிதானங்கள்
எல்லா ஊர்களிலும் எல்லோருக்கும் நாமே செய்யக்கூடாது, நாமும் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு உணர்ச்சி வந்து, இதற்கும் மேல் ராகவேந்திர சுவாமிகள் 12 ஆண்டுகள் பூஜை செய்து ஆராதனை செய்யப்பட்ட திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் தாத சாகித்யா ப்ராஜெக்டை ராகவேந்திர சப்தாகம் செய்ய முன்வந்திருக்கிறது என்றால் அந்த பெருமையும் எங்களையே சாரும். அப்பேற்பட்ட இந்த சப்தாக மகோத்சவம் வெகு விமரிசையாக நடந்திருக்கும் சந்தர்ப்பத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து என்னையும் 4 வார்த்தைகள் இந்த புனிதமான மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த ராகவேந்திர சப்தாக காரியாச்சரண சமிதி மந்திராலயம் மற்றும் இந்த திருவள்ளூர் மகாஜனங்களின் லோக்கல் கமிட்டியின் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, 3 மாதத்திற்கு முன்னாலே எனக்கு ஒரு டெலிபோன் வந்தது. இங்கே இருக்கும்படியான ராகவேந்திரன் என்பவர் போன் செய்தார். அவரும் எனக்கும் என்னுடைய நம்பரும் அவருக்கு கிடையாது, எப்படி கிடைத்தது தெரியாது. நீங்கள்தான் முரளிதர் தாசுரன் கேட்டார் ராமானின். இந்த முறை திருவள்ளூரில் ராகவேந்திர சப்தாகம் நடக்கிறது, நீங்கள் அதில் ஒரு நாள் 27ஆம் தேதி சொற்பொழிவாற்ற வேண்டும் என்பதாக அன்றுதான் தெரிந்து கொண்டேன். இந்த வருடம் திருவள்ளூரில் நடக்கிறது என்பதாக அந்த ராகவேந்திரன் என்னும்படியான திருவள்ளூர் வாசியான மகானுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, இந்த மந்திராலய சுழாதி என்னும்படியான இந்த ஒரு நிகழ்ச்சியை ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்க முயல்கிறேன். இந்த வருடம் திருப்பதி வெங்கடாச்சல மகாட்சத்திரத்திலே ராகவேந்திர சப்தாகம், ராகவேந்திர மடத்திலே 7 நாட்கள் ராகவேந்திர விஜயம் சொற்பொழிவும் என்னால் பகவான் நடத்தி கொண்டு வரும் தருணத்திலே இன்றைய ஒரு நாள் நிகழ்ச்சியை அங்கு வேறு ஒருவருக்கு ஒப்புவித்து, இன்று திருப்பதியில் நடக்கும்படியான ராகவேந்திர விஜய சொற்பொழிவை இந்த திருவள்ளூர் ராகவேந்திர சப்தாகத்தில் நடத்தும்படி ராகவேந்திரரே எனக்கு உத்தரவிட்டு இந்த மேடையில் அமர்த்திருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த மந்திராலய சுழாதி ராகவேந்திர சுவாமிகள் மிகப்பெரியவர். முகோபி எப்பிரசாதேன முகுந்த சயனாயத்தே ராஜராஜா எட்டோ ராகவேந்திரம் தமாசிரய. ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவடிகளை 6 வணங்குகிறார்கள், அவருடைய நாமத்தை 6 உச்சரிக்கிறார்கள். அவருக்கு பேச வராமல் இருந்தாலும், பிறப்பு ஊமையாக இருந்தாலும், சேஷ பகவானின் 2000 நாக்குகளில் எப்படி பேச இயலுமோ அப்பேற்பட்ட ஒரு வாக் திறமையை வன்மையை ராகவேந்திர சுவாமிகள் அருள்வதாக. ராகவேந்திர உதயத்திலே அவருடைய உறவினரான நாராயணாச்சாரியார் சொல்லுகிறார், முகோபி எப்பிரசாதேன முகுந்த சயனாயத்தே. இன்னும் ஒண்ணு, ராஜராஜா எட்டே ரிக்தோ ராகவேந்திரம் தமாசிரய. ரிக்தான கடன், மிகவும் கடன்பட்டு மிக தரித்திரனாக ஒரு 10 பைசா கூட கையில் இல்லும்படியான பிச்சைக்காரனாக இருந்தாலும், தமாசிரயே ராகவேந்திர சுவாமிகளின் திருவடியை நீரே கத்தி என்பதாக காலில் விழுந்து வணங்கினால், ராஜராஜாயா பணத்திற்கு அதுபடியான குபேரனாகிறான் என்பதாக ராகவேந்திரஜியும் சொல்கிறது. குபேரன் ஏன் சொன்னான் அப்படின்னா, பெரியவர் நாராயணாச்சாரியார் குபேரனை ஏன் சொன்னார், மகாலட்சுமியை சொல்லிருக்கூடாதா, குபேரனை ஏன் சொன்னார்னா, குபேரனுக்கு ஒரு திறமை வந்துடுத்து, சகல அனைத்து செல்வங்களுக்கும் பிறப்பிடமான 7 மலையானுக்கே கடன் வழங்கி வட்டி வசூலிக்கும்படியான ஒரு திறமை குச்சேலனுக்கு வந்தது, அதனால குபேரனுக்கு வந்தது. அப்பேற்பட்ட குபேரனாக திகழ்கிறான் என்பதாக மேலுடைய அர்த்தம் சொன்னால், ரித்தகா என்னால் 3 விதமான கடன். என்ன கடன்?
இந்த பணம் காசு இது தேவையில்லை. முக்கியமான கடன் என்றால் நாம் எல்லோரும் கடன் பட்டிருக்கிறோம். யாரோ கடனாளி ராகவேந்திர சுவாமிகளை வணங்கணும் அப்படின்னா காசுக்காக வந்த கடனாளி இல்லை. நாம் எல்லாரும் இன்னைக்கு கடன் பட்டிருக்கோம். மூன்று விதமான கடன்களில் மிக தரித்திரர்களாக இருக்கிறோம். ஒன்று தேவரணம், ரிஷிரணம், பித்ருணம் என்பதாக. தேவரணம், பகவானுக்கு பூஜையே இல்லை. எங்க பார்த்தாலும் சாலிக்கிராம பூஜை இல்லை, துளசி பூஜை இல்லை, குரு மந்திரம் இல்லை, கிருஷ்ண மந்திரம் இல்லை. எந்த இந்து தர்மமும் இன்னைக்கு செய்யாம பகவானை மறக்கும்படியான ஒரு மிகப்பெரிய கடனாளியா நாம் உட்கார்ந்திருக்கோம். இது ஒரு கடன். ஆனா ரெண்டாவது கடன் ரிஷிரணம். சந்தியாவந்தனம்னா என்னன்னு தெரியாது இன்னைக்கு. அந்த நிலைக்கு ஆளாயிருக்கும். தயவுசெய்து மன்னிக்கணும், எல்லாரையும் சொல்லல, அடியேனையே சொல்லுகிறேன். சந்தியாவந்தனம் இன்னைக்கு ஒரு ஊர்ல சந்தியாவந்தனம் கற்றுக் கொடுக்கிறேன்னு பசங்களை கூப்பிட்டப்போ பெரியவாள்லாம் வந்துட்டா. சந்தியாவந்தனம் நாங்களும் கத்துக்கிறோம். அப்படி இன்னைக்கு சந்தியாவந்தனம்னு ஒன்று இருக்குன்னு அதற்கு யாருமே செய்யாத நிலையில, அப்படியும் செய்யினால் ரெண்டு வேளை பண்ணுறோம், மூன்றாவது வேளை இல்லை. அப்பேற்பட்ட ரிஷிகளுக்கு வழங்கும்படியான அர்க்கியம், காயத்ரி மந்திர ஜபம், உபஸ்தானம் முதலான திக்தேவதைகள் நமஸ்காரம், இப்பேற்பட்ட சந்தியா காலங்களிலே வந்தனைகள், அந்த வந்தனையாகப்பட்டது நாம் இன்னைக்கு எல்லாரும் கைவிட்டிருக்கோம். ஓடுற ரயில்ல பேசேஜில் நமாஸ் பண்ணுறா இன்னைக்கு பார்த்துருக்கோம். ரைச்சூரில் காரில் போயிட்டு இருந்த மாணவிக்கு திடீர்னு ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டான் டிரைவர். சார் ஒரு கொஞ்சம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை விட்டுட்டு போனான். ரோட்டில் முக்கால் மணி நேரம் கழிச்சே வந்தான். ஏன்ப்பா இவ்வளோ நேரம் வந்தேன் சார், மன்னிச்சுக்கோங்க, நான் நமாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. நமாஸ் பண்ணிட்டு வந்து காரை எடுத்தான். நடு ரோட்டில் ஓரமாக மரத்தடியில் காரை நிறுத்திட்டு டைம் பார்த்துட்டு போயிட்டான் நமாஸ் பண்ணுறதுக்கு. நாம ஏன் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு எழுந்து போகிறதில்ல? அந்த இந்துவருடைய ஒரு உணர்வு நமக்கு இன்னும், அதை பற்றி நாம் கவலையே படாமல் இருக்கும். நேற்று பஸ்ஸில் வந்துட்டுருந்தேன் திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வரேன். சாயங்காலம் ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக பஸ்ஸு நின்னுது. தயவு செஞ்சு இதெல்லாம் கவனிக்கணும், மன்னிக்கணும். வண்டி நின்னதுமே எல்லாரும் இறங்கி கீழே போனான். சவுத்தில் எழுதியிருந்தான், தொழுகைக்கு இடவசதி செய்யப்பட்டுள்ளது. அந்த போர்டை பார்த்துட்டு ஒரு ஏழு எட்டு பேர் இறங்கி போனான். பக்கத்தில் இன்னொரு போர்டு இருந்தது, சாவியை கடையில் பெற்றுக்கொள்ளவும். அந்த வெத்தலைப்பாக்கடையில் போய் சாவி வாங்கிட்டு ஒரு ரூமை திறந்து அது உள்ள எட்டு பேர் நமாஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ வர்ற வரைக்கும் பஸ் எடுக்கல. எங்கேயாவது ஒரு சவுத்துல சந்தியாவந்தனம் செய்வதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதியிருக்காளா பாருங்க. நம்ம பண்றதில்லை, அதனால எழுதுறதில்லை. சந்தியாவந்தனம் ரொம்ப முக்கியம். நேத்து பார்த்து ரொம்ப நொந்துட்டேன் நான். அவ ஓடுற ரயில்ல ஜபம் பண்றா, எங்கேயோ பஸ் நின்னா அவளுக்கு ஒரு இடம் ஒதுக்கி அவ ஜபம் பண்றா. நமக்கு இவ்வளவு சுகமான இடம் இருந்தும், எங்க பார்த்தாலும் சௌகரியம் இருந்தும், நாம் அந்த சந்தியாவந்தனத்தை இன்னைக்கு அதை பற்றி கவலையே படுறதால வெக்கமே இல்லை. நமக்கு வெக்கமில்லாதவர்கள நாம் முக்கியமாக உட்கார்ந்துருக்கோம். ராகவேந்திர சுவாமிகளுடைய பூர்வ அவதாரத்தில் அவருக்கு எந்த விதமான சௌகரியமும் இல்லை, ஒரு பாத்திரம் இல்லை. சின்ன வஸ்திரே பின்ன பானிய பாத்திரே, கிழிந்த உடை, ஓட்டை சொம்பு, ஒரு கோமளம் கூட கட்டிக்கிறதுக்கு வசதி இல்லாம. ஆனா மிக கம்பீரமான வாழ்க்கையை நடத்தினார். எப்படின்னா ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியாரின் சாஸ்திரத்தை ராகவேந்திர உதயத்தில் அவருடைய கால அட்டவணையை பற்றி சொல்றார்.
அதிகாலையில எழுந்து குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி ஆன்னிக்கத்தை முகித்து பாட்ட பிரவச்சனங்கள் செஞ்சுருந்தாராம் வெங்கடநாதாச்சாரியர். இன்னைக்கு நாம என்ன பண்ற யோஜனை பாருங்க. அந்த கடமை என்னும்படியானதை ராகவேந்திர சுவாமிகள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் நாம் செய்யும்படியான இறை வழிபாடு என்பதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் செய்தவர் இல்லை, செய்து நமக்காக காட்டிய மகான் ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட எவ்வளவு மிக மேன்மையான நிலை வந்தது. அனைத்து அரசர்களும் ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவடியில வந்து நின்று காத்துண்டிருக்கா. மூன்று அவதாரத்தையும் அவ்வளவு செல்வங்கள் பெருமைகள் வந்த போதும் ஒரு நாளாவது ராகவேந்திர சுவாமிகள் நான் காப்பாற்றுகிறேன், எல்லாம் என்னுடைய தவம் என்பதாக என்றையும் சொன்னதில்லை. நானும் நன்னது எம்ப ஜடமதி மாணவனு மாடுவா ஏனேனு கர்மகளு தானவரு சலதெய்வர் அல்லதே ஸ்ரீனிவாசனு ஸ்ரீகரிச மத்தான பக்வ கபித்த பல பக்ஷித போலகுது. நான் என்னுடையது என்பதை கொஞ்சம் கூட எடுத்துக்காட்டாக இல்லாமல் எல்லாம் ராமன் செயல் என்பதாக இறைவனுடைய திருவடியையே தொண்டாக நினைத்து